நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம், ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணுற முக்கால்வாசியான மக்கள் நெகட்டிவ் திங்கிங்கோடு தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து நடக்குது, நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் லைஃப்பில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து பாசிட்டிவாக இருந்தால்தான் நம்மளோட லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த லைஃப் அச்சீவ் பண்ணுறதுக்கான சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கற்றுக்கணும். எனக்கு இன்றைக்கி சாப்பாடு இருக்குது, எனக்கு இன்றைக்கி இருக்கிறதுக்கான ஒரு தங்குறதுக்கான இடம் இருக்குது, இது கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் இப்போ இருக்கிறதுக்கு வந்து நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் ஒன், என்னோடய பாஸ்ட்டை நினச்சோ என்னோடய ஃப்யூச்சரை நினச்சோ நான் வந்து கவலைப்படக்கூடாது. பாஸ்ட்டில் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, ஸோ அதிலேயே நான் வந்து ஸ்டக் ஆகிடக்கூடாது. ஃப்யூச்சரில் நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இது எனக்கு சரிப்பட்டு வருமா நினச்சி அதை நினச்சி ஒரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட ப்ரெசண்ட்டை வந்து யோசிக்கணும். ப்ரெசண்ட்டில் நான் இப்போ எப்படி இருக்கேன், நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே நம்ம வந்து யோசிக்கணும். தென் நம்ம டெய்லியும் வந்து எந்திரிக்கும் போதும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து திறமையானவன், நீ வந்து ஒரு தனித்துவமானவன், உன்னால் எல்லாம் முடியும், உன்னால் நீ எதையுமே அச்சீவ் பண்ண முடியும், உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை வந்து இன்னொருத்தவங்க மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கக்கூடாது. தென் ரிஜெக்ஷன்ஸை நினச்சி ஒரி பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அதில் ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு நம்ம சரியில்லாதவங்க, எல்லா இன்டர்வியூலையும் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறோம், நான் ஒர்த்லெஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இதை விட நமக்கு வந்து ஒரு பெரிய இடம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி அதை நோக்கி நம்ம வந்து பயணிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு பாசிட்டிவ் திங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு நடக்கிற நெகட்டிவான விஷயங்களும் பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் இருக்குது அப்படின்னா அவங்க இவங்களால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த ஃபினான்சியல் இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன் அப்படின்னு தன்னைத்தானே வந்து வருத்திக்காமல் இதுக்கான காரணங்களை யோசிப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு சேவிங்ஸ் வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி வந்து லாஸை வந்து ஈடுகட்டியிருக்கலாம். ஸோ இந்த நம்ம ஃப்யூச்சரில் வந்து இது நடக்காமல் நான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ நம்ம வந்து நெகட்டிவாக யோசிக்கும் போது நம்ம டிசப்பாயிண்டாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும், இதுவே நம்ம வந்து பாசிட்டிவாக யோசித்தோம்னா நம்ம இன்னும் மோட்டிவேட் ஆகும், நம்மளோட லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிகளை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ பி பாசிட்டிவ் எவர். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.